பஞ்சொலியின் மகிமை. லூசி, உனக்கு தெரியுமா, ராத்திரி நேரம் நிலா வெளிச்சத்துல காட்டை சுத்தி பார்த்தா எவ்வளவு அழகா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? புஜி, நான் நிறைய முறை நினைச்சிருக்கேன் நிலா வெளிச்சத்துல ராத்திரி நேரத்துல காட்டுல சுத்தலான்னு. ஆனா இப்ப வரைக்கும் ஒரு முறை கூட போனதே இல்ல. இப்ப போலாமா? ஆ, வா போலாம் அப்படின்னு லூசியை கூப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. அப்படியே லூசி புஜி ரெண்டு பேருமே காற்றோட அழக பார்த்துக்கிட்டே முன்னாடி போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு கொஞ்ச தூரத்துல திடீர்னு ஒரு இடத்துல பயங்கரமான வெளிச்சம் தெரிஞ்சது. லூசி, உனக்கு அங்க எதுனா வெளிச்சம் தெரியுதா? ஆ தெரியுது, ஆனா அது என்னவோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கிட்ட போய் பார்க்கலாம் வா அப்படின்னு பக்கத்துல போய்கிட்டு இருக்கும்போது பெரிய சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் மட்டும் இல்லாம சுத்தி நெருப்புல வளையத்தை உருவாக்கி அந்த வளையத்துக்குள்ள சுத்தி சுத்தி ஒரு உருவம் மறைஞ்சு போச்சு. ஐயோ, அது ஏதோ வித்தியாசமா இருக்கு, வா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு பயந்து போய் அங்கிருந்து போயிடுச்சு புஜ்ஜி. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் பஞ்சொலி தெய்வத்துக்கு முன்னாடி நின்னு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடவுளே, நீதான் எங்க மேல இறக்கம் காட்டணும். காட்டுல என்னென்னவோ நடக்குதுன்னு பெரியவங்க எவ்வளவு சொன்னாலும் நாங்க அதை கேட்காம போயிட்டோம். நாங்க ஒரு சத்தத்தை கேட்டு ரொம்பவே பயந்து போயிட்டோம். அந்த பயத்தை நீதான் போக்கணும் கடவுளே அப்படி நைட்டு பூரா அங்கேயே இருந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில புஜ்ஜி ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தா. அப்போ புஜ்ஜிய பார்த்துச்சு சோட்டு. உடனே சோட்டு புஜ்ஜிய பார்த்து, புஜ்ஜி என்ன இது, இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்க? நைட்டு ஹாரர் சினிமா ஏதாவது பாத்தியா என்ன? ஐயோ, ராத்திரி காட்டுக்கு போய் பயந்துட்டு வந்துட்டோன்னு சொன்னா பயந்து போய் வந்தாங்களே பாவோன்னு பார்க்காம எதுக்கு போனீங்கன்னு திட்டுவாங்க அப்படி உள்ளுக்குள்ள யோசிச்சு சோட்டு மாமா, அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படி புஜ்ஜி பேசிக்கிட்டு இருக்கும்போது சோட்டுவோட குழந்தைங்க ரெண்டு பேரும் கீழே விழுக போயிட்டாங்க. அத பார்த்த புஜ்ஜி ரொம்ப சத்தமா, ஐயோ மாமா, குழந்தை விழுந்துருச்சு அப்படின்னு புஜ்ஜி கைய நீட்டும் போது பசங்க காதலையே நின்னுட்டாங்க. அத பார்த்ததுமே புஜ்ஜி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. அதுக்கப்புறமா அப்படியே போய்கிட்டு இருக்கும் போது மகி ஒரு இடத்துல ரொம்ப அடிபட்டு ரொம்பவும் தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ மகி, என்ன ஆச்சு உனக்கு, எதுக்கு இப்படி படுத்து கிடக்குற அப்படின்னு பக்கத்துல போய் தலையில கை வச்சதுமே கொஞ்ச நேரத்திலேயே மகி சாதாரணமா மாறிடுச்சு. இது எல்லாத்தையும் பார்த்த புஜ்ஜிக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. உடனே அவ தினமும் கும்பிடுற பஞ்சுளி தெய்வத்துக்கிட்ட போய் அவருடைய சிலைக்கு முன்னாடி நின்னு, கடவுளே, என் கிட்ட ஏதோ மந்திர சக்தி இருக்கிற மாதிரி எல்லாமே நடக்குது, இது எல்லாமே உன்னாலதானு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கும் போது யாரோ கூப்பிட்ட மாதிரி தோணி புஜ்ஜி அங்க போனா. அங்க சிச்சு காக்கா நின்னுகிட்டு இருந்துச்சு. புஜ்ஜி, காலையில நீ மகிய தொட்டு அதுக்கு ஏற்பட்டிருந்த காயம் எல்லாத்தையும் நீ போக வச்சிட்டல்ல, என் பொண்ணு மரத்துல இருந்து விழுந்து காயம் பட்டுருச்சு, நீ அத போக வைக்கிறியா புஜ்ஜி? ஆ, கண்டிப்பா நான் போக வைக்கிறேன், ஆனா அதுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும், சரியா? ஹா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல புஜ்ஜி, என் பொண்ணு நல்லா இருந்தானா எனக்கு அதுவே போதும் அப்படி சிச்சு காக்கா கூட புஜ்ஜி சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போச்சு. அதோட குழந்தையோட தலை மேல புஜ்ஜி கைய வச்சு தடவுனதுமே கொஞ்ச நேரத்துல சிச்சு காக்காவோட குழந்தைக்கு பட்டிருந்த அந்த அடி எல்லாமே மறைஞ்சு போச்சு. அப்படி புஜ்ஜி அவளுடைய சக்திகளை பயன்படுத்தி எல்லாருக்குமே நிறைய உதவிகளை செஞ்சு அவங்க கிட்ட இருந்து பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்படி வசூல் பண்ண பணம் எல்லாத்தையுமே எடுத்து பஞ்சொலி தெய்வத்துக்கிட்ட போய் இப்படி சொன்னான், கடவுளே, இது எல்லாமே உன்னோட தயவு அப்படின்னு தான் நான் நம்புறேன். எதுக்கு அப்படின்னா, சர்வசாதாரணமா இருந்த எனக்கு இவ்வளவு சக்திங்க வந்திருக்கு அப்படின்னா அதை என்னாலேயே சுத்தமா நம்ப முடியல. என்ன, ஊர்ல எல்லாரும் சூப்பர் புஜ்ஜி அப்படின்னு கூட கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இது எல்லாமே உன் தயவாலதான், வேற என்ன அப்படின்னு புஜ்ஜி சிலை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது உண்மையிலேயே பஞ்சுளி தெய்வமும் அங்க வந்தாரு. புஜ்ஜி, உனக்கு ஏதோ புது சக்தி வந்திருக்கு அப்படின்னு நீ யோசிக்கிறல்ல, அது உண்மை இல்ல. சோட்டு கிளியோட கூட்டுல இருந்து அதோட குழந்தைங்க விழும்போது நீ கைய நீட்டினதுனால நிக்கல, கீழே இருந்து அந்த ரெண்டு குழந்தைங்களையும் நான் தான் பிடிச்சுக்கிட்டேன். மகி கழுகு அடிபட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீ தலையில கை வச்சதுனால அது சாதாரணமாகல, என்னுடைய அருளாலதான் அது சாதாரணமா மாறுச்சு. இது எல்லாத்தையும் நீங்க தான் செஞ்சீங்களா? ஆனா நீங்க எதுக்கு என் கண்ணுக்கு தெரியல? எல்லா உதவிக்கும் நேர்ல வந்து எல்லார் கண்ணுக்கும் தெரியறபடி உதவி செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல. உதவி செய்ய உருவம் தேவையில்லை. இப்பவும் நான் உன் கண்ணு முன்னாடி வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா கடவுளே? நான் எல்லார் முன்னாடியும் வராம உன்னோட மூலமா எல்லாருக்கும் உதவி செய்யலாம் அப்படின்னு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ
எல்லாருக்கும் உதவி செய்யற மாதிரி செஞ்சு எல்லார்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வந்துட்டு இருக்க. இங்க பாரு புஜி, உதவி செய்யற மாதிரி செஞ்சு நீ பணத்தை வாங்குறது தப்பு, அதை சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். நிஜமா உங்க தூதரா என்ன வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அன்னைக்கு நீயும் லூசியும் காட்டுக்கு வந்தீங்க இல்லையா, அங்க இருந்தது நான் தான். என்னை பார்த்துதான் நீங்க பயந்தீங்க. ஆனா நீ மட்டும் அந்த பயத்துல என்னதா கும்பிட்ட, அதனாலதான் உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன். ஆனா அன்னைக்கு நீ பயந்து என்னுடைய சிலைக்கு முன்னாடியே வந்து நின்று நீ என்கிட்டயே சொன்ன பாரு, அது எனக்கு பிடிச்சது. இனிமே நீ தான் நன்மைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி பஞ்சுட தெய்வமும் மறைஞ்சு போச்சு. அன்னையில இருந்து புஜ்ஜி செய்யற மாதிரி எல்லாருடைய கண் பார்வையில படுற மாதிரி பஞ்சுட தெய்வம் எல்லா பறவைகளுக்கும் வந்து நிறைய உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. பஞ்சுட தெய்வம் விருப்பப்பட்ட மாதிரியே புஜ்ஜியும் பண ஆசைப்படாம எல்லாருக்குமே உதவிகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. வரம் கொடுக்கும் மந்திர குடை. புஜ்ஜி அவகிட்ட இருக்கிற மந்திர குடையை எடுத்துக்கிட்டு காட்டுல எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டு இருந்தா. அப்போ மகி கிட்ட போய், மகி உனக்கு எதுனா வர வேணும்னா கேளு, உடனே நான் அதை கொடுக்க சொல்றேன். புஜ்ஜி, அந்த மந்திர குடை நீ என்ன கேட்டாலும் கொடுக்கும் அப்படிங்கறதுக்காக எல்லாத்தையும் கேட்டா எப்படி சொல்லு? அந்த மந்திர குடைக்கு நீ கொஞ்சமாவது ஓய்வு கொடுக்கலாம்ல. உனக்கு எதனா வேணும்னா நீ என்ன கேளு, நான் கொடுக்கற. அதை விட்டுட்டு கேட்காத அட்வைஸ் எல்லாம் நீ கொடுத்துக்கிட்டு இருக்காத. ஆமா, கேட்க போறது நீ, கொடுக்க போறது இந்த மந்திர கொடை. அப்படி இருக்கும்போது உனக்கு வரம் கேட்டு வாங்க வலிக்குதா என்ன? இந்த மந்திர கொடைய பத்தி உனக்கு எதுக்கு வீண் கவலை அப்படின்னு கொடியை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து போச்சு. கொஞ்ச தூரம் போகும்போது வேட்டைக்காரனோட அம்பு பட்டு லூசி புறா கீழே விழுந்து துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அத கவனிச்ச புஜ்ஜி உடனே கீழே போய் கொடைய வச்சு அந்த கொடை கிட்ட புஜ்ஜி இப்படி வேண்டி கேட்டுக்கிட்டா, மந்திர கொடையே, என்னோட உயிர் தோழி இப்ப சாகுற நிலைமையில இருக்கிறா, நீதான் இவளை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னதுமே அந்த மந்திர கொடையிலிருந்து ஒரு வெளிச்சம் லூசி மேல விழுந்து லூசிக்கு பட்டிருந்த அடியெல்லாம் குணமாச்சு. லூசி உடனே எழுந்துருச்சு நின்னு, ரொம்ப தேங்க்ஸ் புஜ்ஜி, நீயும் இந்த மந்திர கொடையும் இன்னைக்கு இல்ல அப்படின்னா என் உயிர் எப்பவோ காத்தோட காத்தா போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. ஆமா, நீங்க என்ன செஞ்சுகிட்டு இருந்த? ஓ, அதுவா, என் பசங்க சாப்பாடுக்காக தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காட்டுலதான் மரங்க எல்லாமே வாடி போகுது, எங்கேயுமே நல்ல பழம் கூட அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனாலதான் பழத்தை தேடி தேடி இவ்வளவு தூரம் வந்தேன். அப்பதான் வேட்டைக்கார அம்பு விட்டான், நான் செத்து போயிட்டேன், எங்கேயும் இது போகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற பக்கத்துக்கு போயிட்டான். புஜ்ஜி உடனே லூசிய மந்திர குடைக்குள்ள கூட்டிட்டு போயி, மந்திர குடையே, லூசியோட பசங்களுக்கு உணவு வேணுமா, நீ கொஞ்சம் உதவி செய்யலாம்ல அப்படின்னு சொன்னதும் மந்திர குடைக்குள்ள இருந்து நிறைய சாப்பாடு வந்துச்சு. மந்திர கொடியே, கேட்ட சாப்பாட உடனே கொடுத்துட்ட சரி, ஆனா இத இப்ப இங்க இருந்து வீட்டுக்கு யாரு எடுத்துட்டு போறது? நீ ஏத எடுத்துட்டு போய் கொடுக்கலாம்ல? புஜ்ஜி, இது உனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல, இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்டுச்சான். அப்படி இருக்கு, நீ சொல்றது, நான் ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்கறதே பெரிய விஷயம், இதுல டிரான்ஸ்போர்ட்டும் ஃப்ரீயா அப்படின்னு கொடை புஜ்ஜிய கிண்டலா சொல்லுச்சு. அதுக்கப்புறமா புஜ்ஜி லூசி ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பாடை எடுத்துட்டு போனாங்க. லூசி சொன்ன மாதிரியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரமா ஒவ்வொரு மரமா காஞ்சி போய்கிட்டே இருந்துச்சு. பறவைகளுக்கு சாப்பாடு கிடைக்கிறது கூட கஷ்டமா போச்சு. எங்கேயாவது தண்ணி இருக்குமான்னு பார்த்தா ஒரு துளி தண்ணி கூட இல்ல. இத எல்லாத்தையும் பார்த்து புஜ்ஜி ரொம்பவே வருத்தப்பட்டா. அதனால எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லி அவங்க கிட்ட அந்த மந்திர கொடைய பத்தி சொல்லி அந்த மந்திர கொடை கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு கேளுங்கன்னு சொன்னா. அப்போ சரி அப்படின்னு பறவைகள் எல்லாமே சாப்பாடு வேணும்னு கேட்டப்போ மந்திர கூட அவங்களுக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு கொடுத்துச்சு. எவ்வளவோ நாளா சரியா சாப்பிடாம கொள்ளாம பட்னியா இருந்த பறவைகள் எல்லாமே அந்த சாப்பாடை பார்த்த உடனேயே வேக வேகமா எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. கேட்ட உடனேயே உதவி செஞ்சே மந்திர கூட, உன்னுடைய இந்த உதவிய நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். நீ கொடுத்த சாப்பாடும் ரொம்ப சுவையா இருந்துச்சு, அந்த சுவையையும் நான் எப்பவும் மறக்க மாட்டேன். மகி, உனக்கு இன்னமும் சாப்பிட தோணுச்சுனா நீ நேராவே உணவு வேணும் அப்படின்னு கேட்க வேண்டியது தானே. நீ இப்படி புகழ்ந்தாலும் மந்திர கொடை உனக்கு உணவு கொடுக்காது. மந்திர கொடையே, மகியோட வயித்துல இன்னமும் கொஞ்சம் இடம் இருக்கு போல, கொஞ்சம் உணவு கொடுக்கறியா அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் அந்த சாப்பாடு வந்துச்சு. மகி வயிறார அந்த சாப்பாடை சாப்பிட்டுச்சு. ஆனா வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறமா பறவைகளுக்கு தாகம் எடுக்க ஆரம்பிச்சுது. ஆனா காட்டுல எங்க சுத்தி பார்த்தாலும் அவங்களுக்கு குடிக்க தண்ணியே இல்ல. புஜ்ஜியும் தண்ணி தேடி போகும்போது ஒரு இடத்துல பச்சை பசையில இருந்த சின்ன செடியை பார்த்தா. அட, இந்த காட்டுல
எல்லா மரங்களுமே காஞ்சி போயிடுச்சு. ஆனா இந்த செடி மட்டும் பச்சையாவே இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு இது கூட செத்து போயிடும் போலயே. ஐயோ, இதை எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி உடனே அந்த மந்திர கொடையை எடுத்துட்டு வந்து செடிக்கு மேல வச்சுட்டான். மந்திர கொடையே, நீ என்ன செய்வியோன்னு தெரியாது. இந்த செடி எந்த நிலைமையிலும் சாகவே கூடாது. இத நீதான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறமா மத்த பறவைகளோட சேர்ந்து புஜ்ஜியும் தண்ணி தேடி போய்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரமும் ஆயிடுச்சு, தண்ணி கிடைக்கவே இல்ல. எல்லாரும் அதே இடத்துக்கு திரும்ப வந்தா அவங்களுக்கு அங்க தண்ணி சத்தம் கேட்டுச்சு. ஏ லூசி, இங்க இவ்ளோ வெயில் அடிக்குது, ஆனா இங்க எங்கயோ தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குதே, எப்படி? அட, சத்தம் இல்ல, ஒண்ணும் இல்ல, எல்லாம் நம்மளுடைய பிரமைதான். தண்ணிக்காகவே தேடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதனாலதான் அப்படியெல்லாம் தோணுது. அப்போ ரெண்டு பேருக்கு ஒரே அடியா பிரமை வந்துருமா? அப்படி நடக்காதே. ஏன் அப்படி கேக்குற? ஏன்னா எனக்கும் தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குதே, போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேடி போய்கிட்டு இருக்கும்போது மந்திர குடைக்குள்ள இருந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ புஜ்ஜி அந்த மந்திர குடை கிட்ட போய், மந்திர குடையே, உன்னால தண்ணிய கூட கொடுக்க முடியுமா? அப்போ இத்தனை நாளா நாங்க தண்ணிக்காக அழியும் போது நீ ஏன் இதை பத்தி சொல்லவே இல்லை? ஆ, நீ கேட்கல, நான் சொல்லல. சாப்பாடு வேணும்னு கேட்ட மாதிரி தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா நான் இருக்கிற இடம் வரைக்கும் மழை வர மாதிரி நான் செஞ்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்லுச்சு. கேட்டா தானே கொடுப்ப, ஆனா இப்போ யாரு கேட்டான்னு நீ இந்த தண்ணியை இங்க கொடுத்துக்கிட்டு இருக்க சொல்லு. ஆ, நீ தான் சொன்னல இந்த செடி வாடவே கூடாதுன்னு. அது வெயில்ல வாடி போயிடுச்சுன்னா அதனாலதான் தண்ணிய கொடுத்தேன். அதுக்கப்புறமா அன்னையில இருந்து புஜ்ஜி அந்த மந்திர கொடைய எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போய் அது மூலமா வர மழை தண்ணிய செடிங்களுக்கு எல்லாம் விட்டதுனால செடிங்க எல்லாம் பச்சை பசேல்னு மாறிடுச்சு. அப்படி மந்திர கொடை செஞ்ச உதவியால பறவைகளுக்கு கஷ்டம் குறைஞ்சிடுச்சு. அன்னையில இருந்து எல்லாருமே எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.